ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்றைக்கி பிரேமி ஸ்டைல் என்னென்னா ஒரு ஃப்ரைடே விலாக் தாங்க. ஆக்சுவலாக அந்த தேர்ஸ்டே நைட்டு நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். ஸோ வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டல்லேயே காஃபி வாங்கிட்டு வந்தேன். எங்கள் ஹாஸ்பிட்டலில் இப்போ லோக்கல் பிராண்டுக்கு மாற்றிக்கிட்டாங்க. இப்போ புதுசாக இதை இது பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி ஃப்ரைடே என் ஃப்ரெண்டும் நானும் வாக்கிங் போனோம். ஸோ அவங்க வந்து இப்போ புதுசாக அந்த ட்ரெய்லர் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெய்லர்லாம் சுற்றி பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. Nice camper. ஸோ நாங்கள் எப்படின்னா வருஷம் வருஷம் அவங்க கேம்பிங் போகும்போது அவங்கள போய் கேம்பிங் கிரவுண்டில் விசிட் பண்ணுவோம், அவங்க கேம்பிங் கிரவுண்டில். அதேமாதிரி அவங்க எங்கள் கேம்பிங்கில் வந்து எங்களை விசிட் பண்ணுவாங்க, எங்கள் ஃபேமிலியை. இது நல்ல ஒரு சின்ன சைஸ், பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா டென்த் கேம்பிங் பண்ணிவிட்டு இது ஒரு சின்ன அப்கிரேட் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். பட் ஆனால் கேம்பிங் அப்படின்னாவே அது வந்து டென்ட்டில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதுதான் என்னோடய ஃப்ரெண்ட், நீங்கள் ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே அவங்க கார்டனையும் ஒரு லுக் விட்டோம், சூப்பராக அந்த லில்லிஸ் எல்லாம் செமையாக பூத்துருந்துச்சுங்க. It's off season, right? Well, I think everything's early because we had a nice spring, you know? Yeah. Nice pruning too. Great smell. Ah, the lilies. Do you smell them? இது ஆக்சுவலாக ரொம்ப நாளாக லில்லிஸ் அந்த இடத்துல பூத்துட்டே இருக்குது. இது சீசன் கூட கிடையாது, பட் நல்லா பூத்துட்டே இருக்குது கண்டினியூஸாக. அந்த ஃப்ராக்ரன்ஸ் வேறு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. Which one? Yeah, that's what I said. It's yeah. Like really. This is a Veronica. This is kind of cool. What is it called? Veronica. Oh, okay. But they're kind of invasive, so. I'm taking. Thank you, Lori. Appreciate it. Anytime. Ah. Going home with a bunch. Here, take these. These are pretty. These are ஸோ அப்படியே வீட்டுக்கு, என்னோடய வீட்டுக்கு அப்படியே ஒரு பொக்கே கட் பண்ணி அவங்க கொடுத்தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பர்டிகுலர் இது பேர் வெரானிக்கா, அந்த வெள்ளையாக இதாக இருக்குது இல்லைங்களா, அது பேர் வெரானிக்கா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ எங்கள் வீட்டு சாமி படத்துக்கிட்டே இப்படி வச்சாச்சு. ஸோ அது முடிச்சுட்டு அந்த மண்டே வந்து நானும் அவங்களும் என் பொண்ணு நாங்கள் மூணு பேரும் வந்துட்டு மேக்கனோ ஐலண்ட் விசிட்டுக்கு போனோம். அது என்ன அப்படின்னாக்கா, அவங்க பொண்ணு வந்து அங்கே வந்து இது போலீஸ் ஆஃபீஸராக இன்டர்ன்ஷிப்பில் வேலை செஞ்சிட்ருக்கா. ஸோ அவளை அப்படியே விசிட் பண்ணிட்டு வரலான்ட்டு, ஏன்னா அவளுக்கு ஐலண்ட்லேயே வீடு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எங்களுக்கும் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்குன்னு, ஸோ அதனால் ஒரு 3 days அங்கே போனோம். சூப்பராக இருந்துச்சுங்க. இயற்கையாகவே எனக்கு வந்து நார்தர்ன் மிஷிகன்னா அவ்வளோ இஷ்டம். அதுவும் மேக்கின் ஐலண்ட்லாம் விடுவோமா, போயிட்டோம் நாங்கள். 2 nights அங்கே தங்கியிருந்தோம், 3 days 2 nights. ஸோ பாருங்கள், அந்த மேக்கனா ஐலாண்ட் பிரிட்ஜு, லேக் மிஷிகன், லேக் ஹியூரான், அதெல்லாம் அந்த கனெக்டாக இருக்கிற இடம் அங்கே தான். ஸோ அது ஒரு ஃபீல். நார்தர்ன் மிஷிகன் போனாவே எங்கள் ஃபேமிலிக்கே அது ரொம்ப இஷ்டம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள். எங்களுக்கு வந்து பாப்பா தான் டிரைவிங் அன்னைக்கு. அப்புறம் இந்த முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து செயின்ட் இக்னேஸ் போயிட்டு செயின்ட் இக்னேஸ்லேருந்து நாங்கள் வந்து இது எடுத்து போனோம், ஃபெரி எடுத்துகிட்டு மேக்கன் ஐலண்ட் போனோம். இது என்னாச்சுனாக்கா, ஆக்சுவலாக நம்ம ஃபெரி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீ இருக்குது. ஐ திங்க் இட் வாஸ் லைக் $30 ஃபீ. ஆன்லைனில் புக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு $4 சீப்பாக கிடைக்கும். ஸோ நாங்கள் மூணு பேருமே ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். செயின்ட் இக்னேஸ்ன்றது வந்து அது ஒரு சின்ன சிட்டி. அது வந்து பிரிட்ஜை தாண்டி போகணும், மேக்கனா பிரிட்ஜை தாண்டி போனால் தான் அந்த சிட்டி வரும். அது வந்து அப்பர் பெனின்சுலா. அப்பர் பெனின்சுலா போகிறதுக்கு ஒரு சின்ன ஃபீ இருக்குது, இந்த டோல்கேட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இங்கே இது இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு $4 பே பண்ணணும். வெஹிக்கிளுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் இருக்கும்.
ஸோ ஃபெரி போட் ஏறுறதுக்கு முன்னால் இந்த ஒரு சின்ன விசிட்டர் சென்டர் இருக்கும். அதில் பார்த்தாக்க எங்கள் ஊர் ஃப்ரெட் மயர் கார்டனோட அந்த விசிட்டர் அந்த கார்டு இன்ஃபர்மேஷன் இருந்தால் அப்படியே நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு. அப்புறம் நாங்கள் ஃபெரியில் ஏறிட்டு போனோமா, நாங்கள் வந்து மேலே உட்காந்துருந்தோம். பட் மேலே உட்காந்துருக்கோம், இது என்னடா நான் ஐலண்ட் பக்கம் போகாமல் வேற எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னது இது அப்படின்னு முழிச்சிட்டு உட்காந்துருந்தோங்க. கடைசியில் பார்த்தா அன்னைக்கு லக்கி டே, அண்டர் த பிரிட்ஜ் அந்த இது ஃபெரியிலேருந்து எங்களை கூப்பிட்டு போனாங்க. ஆக்சுவலாக நம்ம அண்டர் த பிரிட்ஜ் போகணுன்னா அதுக்கு செப்பரேட்டாக ஃபீஸ் உண்டு. அது வந்து ஐ திங்க் இட் வாஸ் லைக் $45 ஃபீஸுன்னு நினைக்கிறேன், இஃப் யூ வாண்ட் டு கோ அண்டர் த பிரிட்ஜ் அண்ட் சி. அது அன்னைக்கு எங்களுக்கு வந்து அன்னைக்கு ஒரு லக்கியாக அது அமைஞ்சு போச்சு. அங்கே பாருங்கள் மேலே காரு பிரிட்ஜு மேலே போகுது, சின்னதாக பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சிங்க. ஏன்னா எனக்கே இது ஃபஸ்ட்டு டைமு இந்த மாதிரி வர்றது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து மேக்கினா பிரிட்ஜுக்கு அடியில் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அது ஒரு ஃபீல் தான், அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, பட் இட் இஸ் எ கிரேட் ஃபீல். பிரிட்ஜு கிடையாது. இது நாங்கள் போனது வந்து July 4th முந்தாள வீக்கு போனோம், June 25th என்னமோ அந்த மாதிரி போனோம் நாங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. Wow, never been this close underneath the bridge. Everybody, happy July 4th! Happy July 4th! என்னோட முகம் வாய்ஸ் எல்லாம் கேட்டாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு. ஸோ எனிவே அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இட்வாஸ் ஸோ கூல் கோயிங் அண்டர் த பிரிட்ஜ். ஸோ இப்போ வந்து நாங்கள் மெயின்லேண்ட்லேருந்து ஐர்லாண்டுக்கு வந்துட்டோம். ஐர்லாண்ட் ஃபெரி. ஸோ எங்களோட லக்கேஜ் 3 நாளைக்கு நாங்கள் எல்லாம் கொண்டு வந்தோம். அப்புறம் அவளுக்கும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா அவள் அங்கே ஐலண்ட்லேயே இருக்கிறாள், 3-4 months அங்கேயே இருக்கா, அவளுக்கு ஒரு சில திங்ஸ்லாம் வேணும். ஐலண்டில் வந்து உங்களுக்கு நிறைய திங்ஸ் கிடைக்காது, மெயின்லேண்ட்லேருந்து தான் உள்ளே கொண்டு போகணும். ஸோ அவளுக்கும் நாங்கள் நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தோம் வீட்டிலேருந்து அவள் கேட்டதெல்லாம். அது இல்லாமல் அவள் என்கிட்ட வேற சிக்கன் கறியும் சப்பாத்தியும் கேட்டா, பரோட்டா சப்பாத்தி. ஸோ அதெல்லாம் வேற நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்து ரொம்ப சின்னதுலேருந்தே எங்கள் கூடியே வளர்ந்தவளுங்க. இவ வந்து சின்ன பொண்ணு, இவளோட அக்கா வந்து என் பொண்ணுக்கு கிளாஸ்மேட்டு. இப்போ நான் வந்து ஒரு சில பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். இந்த குட்டி குழந்தை தான் அது, அது லோரி தான் எங்கள் பேக்யார்டில். இது வந்து அந்த ஸ்ட்ரோலரில் இருக்கிற குட்டி குழந்தை தான் அவள். அது நான் பிள்ளைங்களை வந்து ஒரு ஹலோவீனில் கூப்பிட்டு போனது. இதில் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் இடையில இருக்கிறது அவள். எவ்வளோ மெமரிஸ் இருக்குங்க. அப்புறம் அந்த ஸ்னோ சீசனில் வந்து பாருங்கள், இந்த இடையில நின்றுட்டு இருக்கிறது அவள், அந்த பக்கம் பிரையன், இந்த பக்கம் ரெனே. அப்புறம் இது வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு நம்ம பாவாடை சட்டையெல்லாம் போட்டுட்டு நல்லா விளையாடுவாளுங்க சின்ன பிள்ளைங்கள. இப்போ என்ன ஒரு சந்தோஷம்னா, பிள்ளைங்கள்லாம் வளர்ந்த வாட்டி கொஞ்சம் ஓரளவு அதை மெயின்டைன் பண்ணுறாளுங்க. ஸோ அதனால் இது பாருங்கள், அந்த நடுவில் இருக்கிறது அவ தான். ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் தான், பாப்பாவோட இருக்கிறது. ரெண்டு பேருமே நல்லா க்ளோஸாக இருப்பாளுங்க. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்க போகிறேன். இந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய். Oh my gosh, really?